குட்டி ஸ்டோரி. ஒருவர் ரொம்ப குழப்பவாதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிப்பார், எந்த விஷயத்தையும் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு குரு அந்த ஊர்ல வந்திருக்காருன்னு சொன்னோன்னா நேரா போய் பார்க்கறார். ஐயோ, பாதி கூட்டம் தாண்டி ரொம்ப நேரம் நின்னாச்சு, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். திருப்பியும் அடுத்த நாள் வரார். திருப்பி கொஞ்சம் தூரம் போறார். இவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு ஒரு 2 மணி நேரம் நிற்கிறார். திருப்பி கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் வரார். திருப்பியும் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி எப்படியாவது குருவை பார்த்தாகணும்னு சொல்லும்பொழுது குரு பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார், கிளம்பிட்டார். திருப்பி அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்தோடனே க்யூ பெருசாக இருக்குது. சரி, எதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்போமே நின்று பார்த்தார், கிளம்பிட்டார். நைட்டு ஃபுல்லாக சிந்திக்கிறார், எப்படியாவது இன்றைக்கி குருவை பார்த்தாகணும். முதல்ல நேர்த்த போயிடுறார். போனார், போன உடனே குருவை பார்த்தார், கிளம்பிட்டார். அப்போது கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கேட்ட ஒரு அற்புதமான விஷயம், குரு நான் பெரிய குழப்பமாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, மனசில் எதுவுமே புலப்பட மாட்டேங்குது, எல்லா விஷயங்கள்லையும் என் வாழ்க்கையில் ஒரு வெயிட்டிங் 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 வெயிட்டிங், எதுவுமே எனக்கு புலப்பட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். நம்ம எத்தனை பேர்த்த இப்படி யோசிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அந்த குரு சொன்னார், மீனி 4 நாளைக்கு முன்னாடி வந்த உடனே எத்தனை நேரம் வெயிட் பண்ண அப்படின்னார், 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். எவ்வளோ தூரம் க்யூ இருந்தது, கடைசியில் இருந்து பாதி தூரம் வந்துட்டு, பாதி தூரம் பார்த்துட்டு என்னால் நிற்க முடியலன்னு கிளம்பிட்டேன். ஓகே, குட். அப்போ போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பியும் வந்தேன், 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணேன், 3/4 வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே, என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வரவே இல்லை. சரி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா வந்தோடனே க்யூ ஃபுல்லாக இருந்தது. லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் வந்து கிளம்பிட்டேன் நான். சரி, அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் முதல் நாளே பிளான் பண்ணிட்டேன், இரவு முழுக்க யோசித்தேன், ஏன் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா சுவாமிஜியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் முதலையே கிளம்பி வந்துட்டேன், ஃபஸ்ட்டே நானே உட்காந்துட்டேன், உங்களை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் சார், இப்படி தான் சார் என் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே ஒரு 4 நாள் தள்ளி போடுறது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இத்தனை நாள் நீ காலில் நடக்கலை, தலையில் நடந்துட்டு இருந்த, இன்றைக்கி தான் காலில் நடக்கிற, அதனால தான். என்னது தலையில் நடந்தானு கேட்கும்போது, இல்லைப்பா, ஒரு நீ எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறது அது உன் மனசுக்கு முதலேயே தெரிஞ்சு, முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பற்றியா இன்றைக்கி, இதுதான் ப்ரீ பிளான், இந்த ப்ரீ பிளான் என்றைக்கு உன் மனசில் நிற்கிதோ அப்போது நீ உன் கால்களில் நடப்பது போன்று, கால்களில் நடந்தால் எளிதாக நடந்து விடலாம், தலையில் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அப்போ இத்தனை நாள் நீ இந்த 2 மணி நேரத்தை இதே 2 மணி நேரத்தை தான், என்னென்னா அதுக்கப்புறம் ப்ரீ பிளான் பண்ணாமல் வந்தங்காட்டி லேட்டாச்சு, பார்க்க முடியல, முதலே ப்ரீ பிளான் பார்த்துட்டேன் பண்ணினேன், அப்போ முதலே வந்து நின்னேன், அழகாக என்னை சந்தித்தேன். இப்படி தாங்க வாழ்க்கையில் நீங்கள் முதலையே ப்ரீ பிளான் பண்ணி பாருங்கள், எல்லாமே இறைவன் பண்ணுறது தான் நடக்கும், ஆனால் அதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.